வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஔவையாரின் மதிநுட்பம் என்ற முந்தைய தலைப்பின் தொடர்ச்சி மற்றும் நிறைவு பகுதி. விடுகதை என்ற போர்வையில் ஔவையாரை இழிவுபடுத்திய கம்பரின் செயலுக்கு தக்க பதிலடி கொடுக்க நினைத்த ஔவையார் விடுகதைக்கான பதிலை கூறுகின்றாள். பதிலை கூறுகின்ற சாக்கில் கம்பரை எவ்வாறெல்லாம் வசைபாடுகின்றார் என்று பாருங்கள், வியந்து போவீர்கள். விடுகதை என்ற பெயரில் பெண்மையை இழிவுபடுத்திய பெருமிதத்தில் இருந்த கம்பரை நோக்கி, அவலட்சணமானவனே, எருமை மாடே, கழுதையே, குட்டிச்சுவரே, குரங்கே, நீவிர் கொடுத்த விடுகதையின் பதில் ஆராக்கீரை என்று கூறினார். பொதுவாக புலவர்களுக்குள் கருத்து வேறுபாடு எழும் பொழுது நேரிடையாக சொற்போர் புரிந்து வசைபாடுவது கிடையாது. எனவே திட்டுவது வெளித்தெரியாமல் மிக மிக நயமாக புலவர்கள் பதில் கூறுவார்கள். இந்த விதியின் அடிப்படையில் ஔவையாரும் தன் பதிலடி பதிலை முன்னர் கூறியது போல நேரிடையாக கூறாமல் மறைபொருளாக பாடினார். ஔவையாரின் பட்டையை கிளப்புகின்ற அந்த பதிலடி செய்யுள் இதுதான். எட்டேகால் லட்சணமே, யமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட மேற்கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயது என்பதுதான் அந்த செய்யுள். எட்டேகால் லட்சணமே என்றால் என்ன பொருள்? தமிழ் மொழியில் எட்டு என்ற எண்ணிற்கு உரிய எழுத்து ஆ என்கின்ற எழுத்து, ஒன் பை ஃபோர் என்கின்ற கால் என்ற பின்ன எண்ணிற்கு உரிய எழுத்து வா என்கின்ற எழுத்து. எனவே எட்டேகால் என்றால் அவ என்று வருகிறது. அவ என்ற வார்த்தையுடன் லட்சணமே என்று சேர்த்து கூறினால் அவலட்சணமே என்று வருகிறது. அதாவது கம்பரை நோக்கி அவலட்சணமானவனே என்று நயமாக மறைமுகமாக திட்டி பாடலை துவக்குகின்றாள் ஔவை. தன்னுடைய செய்யுளின் இரண்டாம் வரியில் கம்பரை பார்த்து யமநேரும் பரியே என்று கூறுகிறாள். பரி என்றால் வாகனம். யமனின் வாகனமாக இருப்பது எருமை மாடு. எனவே யமநேரும் பரியே என்பதன் மூலம் கம்பரை எருமை மாடே என்று மறைமுகமாக திட்டுகிறாள் ஔவை. இவ்வளவுக்கு பிறகும் கூட ஔவையாரின் சினம் மற்றும் சீற்றம் தணியவில்லை. எனவே தன்னுடைய செய்யுளின் மூன்றாம் வரியில் மட்டில் பெரியம்மை வாகனமே என்று பாடுகிறாள். பெரியம்மை என்றால் மூதேவியை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. மூதேவியின் வாகனமாக இருப்பது கழுதை. மட்டில் பெரியம்மை வாகனமே என்றால் கழுதையே என்று பொருள். செய்யுளின் நான்காம் வரியில் முட்ட மேற்கூரையில்லா வீடே என்கிறாள். மேற்கூரையில்லாத வீட்டின் சுவரை என்னவென்று கூறுவோம்? குட்டிச்சுவர் என்று கூறுவோம் அல்லவா? எனவே கம்பரை குட்டிச்சுவரே என்று சாடுகின்றாள் ஔவை. சற்று சினம் தணிந்த ஔவை தன்னுடைய ஐந்தாம் வரியில் கம்பரை பார்த்து குலராமன் தூதுவனே என்று பாடுகிறாள். சரி, மிக மிக அதிகமாக திட்டிவிட்டோம் என்ற கருணையுடன் இந்த வரியில் திட்டவும் செய்கின்றாள், பாராட்டவும் செய்கின்றாள். குலராமன் தூதுவன் யார்? அனுமன் என்கின்ற குரங்கு. எனவே குரங்கு என்று திட்டுகிறாள். அதே வேளையில் ராமனின் கதை கூறும் பெரும் காப்பியமான இராமாயணத்தை எழுதிய தூதுவனே என்று பாராட்டவும் செய்கின்றாள். வசை சொற்கள் மிகுந்த இத்தனை அடைமொழிகளுக்கு பிறகுதான் கம்பரின் விடுகதைக்கே பதில் கூறுகின்றாள் ஔவை. தன் பாடலின் இறுதி வரியில் ஆரையடா சொன்னாய் அது என்று கூறி செய்யுளை முடிக்கின்றாள். அதாவது நீ கூறிய விடுகதையின் பதில் ஆராக்கீரை என்று கூற விரும்பிய ஔவை தன் பதிலோடு சேர்த்து தன்னை முன்னர் டி டி என்று அழைத்து பெண்மையை அவமானப்படுத்திய கம்பரை டா என்று கூற விரும்பி ஆரை என்று கூறாமல் ஆரையடா சொன்னாய் அது என்று பாடலை முடிக்கின்றாள் ஔவை. ஔவையார் தன் விடுகதைக்கு பதில் கூறுவது போல தன்னைத்தான் திட்டுகிறாள் என்பதை கம்பர் நன்கு உணர்ந்தார். தன் செயலுக்கு தனக்குத்தானே மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அரியணையில் சோர்வாக அமர்ந்தார். அரியணையில் அமர்ந்த கம்பரை நோக்கி
புன்முறுவல் பூத்தாள் ஔவை. அந்த புன்முறுவலுக்கான காரணம் கம்பருக்கும் ஔவைக்கும் மட்டுமே தெரியும். ஔவையில் இருந்த பிற புலவர்களுக்கு விடுகதையும் புரியவில்லை, ஔவையின் பாட்டில் பதில் இருப்பதும் தெரியவில்லை, ஔவை கம்பரை வசைப்பாடுகின்றார் என்பது கூட தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். சங்ககால புலவர்களில் பெரும்பாலான புலவர்கள் ஆண் பாலினத்தை சார்ந்தவர்கள், மிக சிலர் மட்டுமே பெண்பார் புலவர்கள். அந்த சிறிய பட்டியலில் அன்றும் இன்றும் என்றும் முதலிடத்தில் இருப்பவள் ஔவை. ஆண் பெண் பாலின பாகுபாடு இன்று நேற்று உருவானது அல்ல, அது சங்ககாலம் தொட்டே இருக்கின்றது என்று புரிகிறது. ஔவையாரின் மதிநுட்பம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை இந்த பதிவின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டதுடன் நிற்காமல், வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தினருக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்மையை போற்றாத மதிக்க தெரியாத ஆண்மை கம்பரை போல அல்லலுக்கு ஆட்படும் என்கின்ற உண்மையை உலகிற்கு உரக்க கூறுங்கள். ஆண் பெண் என்கின்ற உடல் ரீதியான பாலின வேறுபாடுகள் இறைவனால் வழங்கப்பட்ட பெரும் கொடை. இதை அவன் ஒரு காரணம் கருதித்தான் வழங்கி இருக்கின்றான் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையை மறந்துவிட்டு இந்த இரண்டு பாலினங்களில் எது சிறப்பானது அல்லது உயர்வானது என்று பட்டி மண்டபம் நடத்துவதை விட இழிவான செயல் ஒன்று இருக்க முடியாது என்று கருதுகிறேன். ஒவ்வொரு ஆணிற்கு உள்ளேயும் பெண்மை உண்டு, ஒவ்வொரு பெண்ணிற்கு உள்ளேயும் ஆண்மை உண்டு. ஆண்மையை போற்றத் தெரிந்த மதிக்கத் தெரிந்த பெண்மையே பெண் ஆவாள், அதுபோல பெண்மையை போற்றத் தெரிந்த மதிக்கத் தெரிந்த ஆண்மையே ஆண் ஆவான் என்பதை நன்கு உணர்ந்து, யார் பெரியவர் என்ற தர்க்கம் புரியாமல் கூட்டாக இணைந்து வாழும் வாழ்க்கையைத்தான் சிவம் வழங்கியிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மைகளை முறையாக புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற சமூகம் மற்றும் குடும்பங்கள்தான் நாகரீக சமூகம், நாகரீக குடும்பமாகும். இறைவனின் அற்புத படைப்பில் உலகில் எது ஒன்றும் எதனுடனும் சமம் கிடையாது. எனவே ஆணுக்கு பெண் சமம் என்று வாதம் செய்வதை நிறுத்திவிட்டு ஆணுக்கு சமமாக பெண் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுங்கள். ஆண் பெண் என்ற இரு பாலினத்தாருக்கும் வெவ்வேறு தனித்தன்மைகளை சிவம் வழங்கியிருக்கிறது. இந்த உண்மைகளை நன்கு புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒரு தனித்தன்மை மற்றொரு தனித்தன்மையை கபலீகரம் செய்யக்கூடாது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.